உலக அளவிலேயே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. இது பற்றிய விஷயங்கள் நிறைய மக்களுக்கு தெரிந்திருந்தாலும் அது பற்றி தெரியாதவர்கள் புதிதாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குவதற்காக ஒரு சின்னதாக குறுகிய நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். இது ஃப்ரான்ஸில் இது முதல் தடவையல்ல, இது மாதிரி ரசூல்லாவை கேலி செய்து முகமது நபி இழிவுபடுத்துகிற மாதிரி கார்ட்டூன்கள் வரைவதை தொடர்ச்சியாக அவர்கள் செய்து தான் வர்றாங்க. அந்த வகையில் சமீபத்தில் என்ன நடக்குதுன்னா, ஃப்ரான்ஸில் ஒரு கல்வி நிலையத்தில் ஒரு ஆசிரியர் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பாடம் நடத்துகிறார். அந்த கருத்து சுதந்திரம் பற்றிய ஒரு பாடத்தில் அவர் தெளிவாகவே சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து முகமது நபியை பற்றிய ஒரு கேலி சித்திரங்களெல்லாம் போட்டு பாடம் நடத்த போகிறேன், உங்களுக்கு மனசு புண்படும்னா யார் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண விரும்பலையோ நீங்களாம் வெளியில் போயிருங்க அப்படின்னு முஸ்லீம்களெல்லாம் வெளியில் போக சொல்லிட்டு தான் அவர் வந்து அந்த பாடத்தையே நடத்த தொடங்குறார். அப்போ அந்த ஆசிரியர் என்பவர் ஒரு எவ்வளவு ஒரு மத வெறி பிடித்த ஒரு கிறிஸ்தவ வெறி பிடித்த அவர் அப்படிங்கிறது அவருடைய நடவடிக்கைகளில் பல முறை அந்த கல்வி நிலையத்தில் அப்படி கண்டிக்கப்பட்ட ஒருத்தர் தான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு முகமது நபியை பற்றிய கேலி சித்திரங்களை எல்லாம் போட்டு காண்பித்து இதை வச்சு பாடம் நடத்துகிறார். அதை அந்த மாணவர்கள் ஒருவர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் போட்ட உடனே ஃப்ரான்ஸ் முழுக்க பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அதனுடைய உச்சகட்டமாக என்ன நடக்குதுன்னா, அந்த பாடம் நடத்திய ஆசிரியரை ஒரு மாணவர் தலையை துண்டித்து கொலை செய்கிறார், படுகொலை செய்துட்டார். அந்த மாணவர் பிரான்ஸ் காவல்துறையால் சுட்டு கொல்லப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மாதிரி ஒரு பையன் போய் கத்தி எடுத்துக்கிட்டு அந்த ஆசிரியர் அப்படி பேசுனது தவறுதான், அதற்காண்டி அவருடைய உயிரை எடுக்கிற அளவுக்கு கையில் ஆயுதம் ஏந்தியது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த கொலையை ஒரு முஸ்லீம் கூட நியாயப்படுத்தவில்லை, ஆதரிக்கவில்லை, கடுமையாக எதிர்த்தார்கள், கண்டனம் தெரிவித்தார்கள். பிரான்சில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் அதை எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். உலகம் முழுக்கவுமே இஸ்லாமிய தலைவர்கள் கடுமையாக அதை விமர்சனம் செய்யத்தான் செய்கிறாங்க. இப்படி வந்து எதுக்கும் வன்முறை தீர்வாகாது அப்படிங்கிறதை தெளிவாக பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் குரான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஒரு உயிரை அநியாயமாக நாம் கொலை செய்கிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனித குலத்தையே கொன்றதுக்கு சமம். ஒரு மனிதரை வாழ வைத்தோம் என்று சொன்னால் மண் அகியாயா ஃபக்க அன்னமா அகியன் நாச ஜமீயா, ஒரு மனிதரை நாம் வாழ வைத்தால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களையுமே நாம் வாழ வைத்தவர்களை போன்றாவோம் அப்படின்னு சொல்லி இதைத்தான் திருக்குறான் போதிக்கிறது. ஒரு மனுஷரை வாழ வச்சால் ஒட்டுமொத்த மனித குலத்தையே வாழ வைத்தவர், ஒரு மனிதரை ஒரு மனுஷரை கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனித குலத்தையே கொலை செய்தவர் போன்றவர் என்று கடுமையாக வன்முறையை எதிர்த்து திருக்குறான் சொல்லக்கூடிய பாடங்களை எல்லாம் மறந்துவிட்டு இப்படி ஒரு மனிதன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செயலை செஞ்சிட்டாரு, அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று உலகம் முழுக்கவே முஸ்லீம் தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் போது அந்த கொல்லப்பட்ட ஆசிரியருடைய இறுதி சடங்கில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் போய் கலந்துக்கிறாரு. அங்கே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதம், எங்களை வந்து கருத்து சுதந்திரம் தான் எங்களுக்கு முக்கியம், நாங்கள் தொடர்ச்சியாக இனிமேல் என்ன பண்ணுவோம், இப்படி தான் ரசூல்லாவை பற்றி முகமது நபியை பற்றிய கேலி சித்திரங்களை தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடுவோம் என்று ஒரு ஆணவத்தோடு ஒரு மதவெறியோடு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார். அதன் பிறகுதான் பெரிய அளவில் உலக அளவிலேயே இது பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்குது. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, கருத்து சுதந்திரம்னு சொல்கிறீங்க, அந்த கருத்து சுதந்திரம்னா என்ன என்கிற அளவுகோல் உங்களுக்கு இல்லையா? உலகத்திலே பல கோடி மக்கள், உலகத்தின் இரண்டாவது பெரும்பான்மை மதமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவரை பற்றி இழிவுபடுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து கார்ட்டூன் போடுவது, கேலி சித்திரங்கள் செய்வதெல்லாம் இதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒருவருடைய உணர்வை காயப்படுத்துகிற மாதிரி, ஒருவங்களுடைய மத நம்பிக்கைகளை புண்படுத்துகிற மாதிரி செயல்களை செஞ்சுட்டு இதுக்கு கருத்து சுதந்திரம் என்று சொன்னால் இதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? நம்முடைய ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததை பாருங்கள், கருப்பர் கூட்டம் என்கிற ஒரு யூடியூப் சேனல், அவர்கள் இந்து மத சகோதரர்களுடைய நம்பிக்கையை புண்படுத்துகிற மாதிரி காணொலிகளை சிலவற்றை போட்டாங்க. உடனே அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுத்துச்சா இல்லையா? அதுதானே ஒரு அரசு செய்ய வேண்டியது, கருத்து சுதந்திரம், அவங்க கருப்பர் கூட்டத்துக்குன்னு கருத்து சுதந்திரம் இருக்குது, அவங்க பேசுகிறத பேசட்டும் அப்படின்னு சொல்லலாமா? எந்த ஒன்றாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. சுதந்திரம் என்றால் என்ன? உங்கள் கையை நீங்கள் எவ்வளவு தூரம் வேண்டுமானால் நீட்டுங்கள், அதற்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய மூக்கை நீங்கள் தொடுவதென்றால் அது உங்கள் சுதந்திரம் இல்லை. நீங்கள் கையை இங்கே எவ்வளவு தூரம் வேணாலும் நீட்டிக்கிறீங்க,
ஆனால் என் மூக்க தொடணும்னா அது என்னிடத்துல அனுமதி கேட்கணும், அது என்னுடைய சுதந்திரம் அல்லவா? அப்ப என்னுடைய நாங்கள் முஸ்லீம்களா இருக்கக்கூடியவர்கள் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய ஒரு மனிதரை இழிவுபடுத்துகிற வகையில் நீங்கள் கேலி சித்திரங்களை போடுவது, அதை வந்து கருத்து சுதந்திரம் என்று நீங்கள் நியாயப்படுத்துவது என்பது உங்களுடைய மூளை பரிசோதிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மண்டையில் உங்களுடைய மூளை கெட்டு போயிருக்கிறது என்று துருக்கியினுடைய அதிபர் சரமாரி கேள்விகளை முன்வச்சிருக்கிறார். அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். அப்போ நீங்கள் கவனிக்கணும் சகோதரர்களை, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் இருந்தீங்கன்னா, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இருந்தீங்கன்னா, ஒன்றை சிந்திச்சு பாருங்கள். இந்த வரலாற்றிலேயே எங்கேயாவது ஒரு முறை இஸ்லாமியர் யாராவது ஒருவர் வேறு ஒரு மதத்தை கேலி பண்ணி ஒரு கார்ட்டூன் போட்டதாக நீங்கள் காட்ட முடியுமா? ஒரு இந்து மத கடவுளை ஒரு மாதிரி மோசமாக விமர்சனம் பண்ணி ஒரு முஸ்லீம் கார்ட்டூன் போட்டிருக்கிறாரு, இல்லை ஒரு கிறிஸ்தவத்தை ஜீசஸை அன்னை மரியமை இது மாதிரியான கடவுள்களை எல்லாம் கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்களை மோசமாக கேலி செய்து கிண்டல் செய்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர் கார்ட்டூன் போட்டார் அப்படின்னு காட்ட முடியுமா? வரலாற்றில் அப்படி ஒரு செய்தியாவது உங்களுக்கு தெரியுமா? அப்போ முஸ்லீம்கள் எவ்வளவு சரியாக கருத்து சுதந்திரம், எங்கள் மதத்தை நாங்கள் சொல்லுவோம், இஸ்லாத்தின்பால் மக்களுக்கு அழைப்பு விடுப்போம், இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவோம், பிரச்சாரம் பண்ணுவோம், எங்களுடைய இறைவன் இப்படி சொல்லியிருக்கிறான், தொழுகணும், நோன்பு வைக்கணும், நல்ல விதமாக நடக்கணும், நேர்மையாக இருக்கணும், முகமது நபி இப்படி சொன்னாங்க என்று இப்படி முஸ்லீம்கள் யாருடைய எந்த ஒரு மத நம்பிக்கைகளையும் காயப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு செயல்களை செய்ததில்லை. ஆனால் முஸ்லீம்களுக்கு தான் என்ன பேர், மதவெறியர்கள், முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகள், இவங்க தான் வெறி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இப்படி மதவெறி பிடித்த முஸ்லீம்னு நீங்கள் முத்திரை குத்தக்கூடிய இஸ்லாமியர்கள் யாராவது வேற்று மத மாற்று மத நம்பிக்கைகளை புண்படுத்துகிற மாதிரி, நீங்கள் மதிக்கக்கூடிய கடவுள்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு வேலையை செய்திருக்கிறாங்களா? வரலாற்றில் அப்படி இருக்குமா? இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவர்களை கொஞ்சம் கவனிங்க, நீங்கள் மதிக்கக்கூடிய ஜீசஸ் என்று நீங்கள் சொல்கிறீங்க, இயேசு என்று சொல்லுகின்ற அந்த இறை தூதராக நாங்கள் சொல்லுகின்ற ஈசா நபியை உங்களை விட அதிகம் நாங்கள் மதிக்கிறோம். நீங்கள் நம்பக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் நம்புகிறோம். ஆதமில் இருந்து மோசஸ் என்று நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறோம், நீங்கள் ஆபிரஹாம் இருப்பீங்க, நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். முன் சென்ற தீர்க்கதரிசிகள், இறை நேசர்களை, இறை தூதர்களை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது போலவே உங்களை விட சிறப்பாக நாங்கள் எல்லோரையும் உண்மைப்படுத்துகிறோம். ஜீசஸை புகழக்கூடிய ஒரு மதம், கிறிஸ்தவத்தை தாண்டி வேற ஒரு மதம் இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாம் தான், முஸ்லீம்கள் தான். அவரை கண்ணியப்படுத்துகிறோம். இந்த யூதர்கள் கூட இயேசுவை மோசமாக விமர்சனம் பண்ணுவார்கள். விபச்சாரிக்கு பிறந்தவர் என்று கூட, ஒரு அற்புதமாக அவர் பிறந்த பிறப்பை கூட கொச்சைப்படுத்தி இயேசுவை இழிவாக பேசக்கூடியவர்கள் யூதர்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கைகோர்த்து கொண்டு முஸ்லீம்களை நீங்கள் ஏளனம் செய்கிறீங்களா? நீங்கள் மேரி என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் மரியம், அன்னை மரியம் என்று சொல்லி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பத்தினி பெண்ணாக இருந்து இறைவன் புறத்திலிருந்து ஒரு நற்செய்தி கொடுக்கப்பட்டு அதிசயமான முறையில் எந்த ஒரு ஆண்மகனும் தீண்டாதிருக்க அவர்கள் அதிசயமான முறையில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள், ஒரு அதிசய குழந்தை, இறைவனுடைய அற்புதம். அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் ஜீசஸ் என்று சொல்கிறீங்க, அவர் ஒரு இறை தூதர், நீங்கள் வரம்பு மீறி அவரை கடவுளுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி விட்டீர்கள், நாங்கள் அவரை சரியாக புரிந்து கொண்டு அவரை கண்ணியப்படுத்தணும், அவரை இழிவாக ஒரு இடத்தில் கூட ஒரு முஸ்லீம் பேசிவிட மாட்டான். ஒரு ஜீசஸை, நீங்கள் ஜீசஸ் என்று நம்பக்கூடிய அதிசயமான முறையில் மேரிக்கு பிறந்தார் என்று நம்புகிறீங்களே, அந்த மரியமுக்கு பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மரியம் அவர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த ஒரு முஸ்லீமும் இழிவுபடுத்தி விட மாட்டார், கண்ணியப்படுத்துவோம். ஏனென்றால் அவர்கள் இறை தூதர்கள், முன் சென்ற நபிமார்கள் என்று எப்படி நாங்கள் எங்கள் முகம்மது நபியை மதிக்கிறோமோ அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ் என்று நீங்கள் உங்கள் பெயரில் அழைக்கிறீங்க, நாங்கள் ஈசா நபியை முகமது நபிக்கு ஈக்குவலாக நாங்கள் நம்பக்கூடியவர்கள். நீங்கள் ஆபிரஹாம் என்று அழைக்கிறீர்கள், நாங்கள் இப்ராஹிம் நபியை எங்களுடைய ஏகத்துவத்தை இஸ்லாத்துடைய தந்தை என்கிற அளவிற்கு நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள். அப்போ இப்படி மதிக்கக்கூடிய நீங்கள் எங்களை, எங்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி தொடர்ச்சியாக இந்த பிரான்ஸ் அரசாங்கம் தொடர்ச்சியாக காணொலிகளை, இது மாதிரி கேலி சித்திரங்களை வெளியிடுவதன் மூலம் இது கருத்து சுதந்திரம்,
இதை நாங்கள் இப்படி தான் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நியாய உணர்வுள்ள மனசாட்சிக்கு விரோதமின்றி சிந்திக்கக்கூடிய மாற்று மதத்தில் நீங்கள் இருந்தால் கூட இது ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல் என்பதை ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா விளங்கும். யாரையும் நம்ம காயப்படுத்தலை. முஸ்லீம்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க கடவுள் நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு மாற்று மத கடவுளையும் விமர்சனம் பண்ணி கேலி செய்து கேலி சித்திரம் போட்டு கிண்டல் பண்ணியதில்லை, கேலி செய்ததில்லை. அவர்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் தான் முற்போக்குவாதிகள், முஸ்லீம்கள்லாம் மதவெறியர்கள், நாங்களாம் சகிப்புத்தன்மை மிக்கவர்கள் என்று வெளியில் படம் காட்டி கொள்ளக்கூடிய இந்த மாதிரி பிரான்ஸ் மாதிரி இத்தாலி மாதிரி முன்னேறிய நாடுகள் இவர்களுடைய அந்த மூளை எவ்வளவு கெட்டு போயிருக்குன்னு பார்த்தீங்களா? ஒருத்தருடைய மாற்று கடவுளுடைய மாற்று மதத்தவர்களுடைய அந்த மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி கேலி சித்திரங்களை போடுவாங்களா? அதை நியாயப்படுத்துவாங்களா? அது கேட்டால் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர்களுடைய தராதரம் அவ்வளவுதான் என்று மக்கள் விளங்கிக்கிறங்க. இப்போ இந்த விஷயத்தில் இந்த இப்படியெல்லாம் இவர்கள் கார்ட்டூன் போடுவதனால முகமது நபியை இழிவுபடுத்திட முடியுமா? முதல்ல இப்படி ஒரு கார்ட்டூனை போட்டிருக்கிறீங்களே, முதல்ல ஒரு கார்ட்டூன் போடுறதுக்கு முதல்ல ஒரு அறிவு வேண்டும்ல. ஒரு முகமது நபியினுடைய உருவம் என்று ஒன்று தெரிஞ்சால்தானே கேலி சித்திரம், சித்திரம் இருந்தால்தானே கேலி பண்ணி கேலி சித்திரம் போட முடியும். இப்போ ஒரு ஜீசஸ் இருக்கிறாரு, அவரை கேலி பண்ணி பல பத்திரிகைகளில் யூத ஊடகங்கள் பல மாதிரி கார்ட்டூன்களை போட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு இயேசுன்னு ஒரு ஃபோட்டோவை நீங்கள் வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை இயேசுன்னு நம்புறீங்க. அவரை கேலி பண்ணுற மாதிரி சித்திரம் போடுறான். நாங்கள் முகமது நபின்னு ஒருத்தரை பார்த்ததே இல்லை, கண் கொண்டு பார்க்காத ஒருத்தரை செவியால் கேள்விப்பட்டோம். முகமது என்று ஒரு நபி வாழ்ந்தார், ஒரு மனிதர் வாழ்ந்தார், பெரிய புரட்சிகளை செஞ்சார். இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத புரட்சிகளை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. ஆகப்பெரிய புரட்சியாளர், இனவெறி, கருப்பன் வெள்ளையன் என்று ஏற்றத்தாழ்வுகள், உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்ற சாதிய வேறுபாடுகள், இன்றைக்கு வரைக்கும் அந்த சாதிய வேறுபாடுகளை, இனவெறியை ஒழிக்க முடியவில்லை அவங்களால. உலகம் பூரா பாருங்க, சமீபத்தில் கூட ஒரு போலீஸ்காரரு ஒரு கருப்பினத்தை இவரை கைது செய்து காலில் அப்படியே முட்டிக்காலில் வச்சு கழுத்தில் அமுக்கி கொண்டாரு. ஐ கான்ட் பிரீத்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் போட்டு பரப்புனீங்களே, ஐ கான்ட் பிரீத்னு இன்னைக்கு வரைக்கும் கருப்பர்களால் சுவாசிக்க முடியவில்லையே. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த நாகரிக வளர்ச்சியும் இல்லை, எந்த பண்பாடும் இல்லை, அப்படிப்பட்ட இனவெறி மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் முகம்மது நபி என்கிற ஒரு மனிதர் ஆக சிறந்த தத்துவத்தை கொண்டு ஒரு இறை கொள்கையை சொன்னார். இறைவன் முன்னாடி அனைவரும் சமம், கருப்பன் வெள்ளையன் அரபியன் வேற மொழி பேசுபவன், இந்த குலத்தைச் சேர்ந்தவன் அந்த குலத்தில் பிறந்தவன், எந்த வேறுபாடும் இல்லை, எல்லோரும் ஒரு தாய் மக்கள், ஆதம் ஏவாள் என்கிற ஒரு ஜோடியிலிருந்து பிறந்தவர்கள். இந்த இறைவன் இப்படி சொல்லியிருக்கிறான், மனிதர்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இல்லை, பெண்களை அடிமைகளாக சந்தைகளில் விற்பார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களை ஒரு போக பொருளாக, வெறுமனே படுக்கைக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய பண்டங்களாக சந்தைகளில் விற்பனை செய்யப்படுவார்கள். பெண்கள் வேணுங்கிற பெண்ணை போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரலாம். அப்படிப்பட்ட நாகரிகமற்ற ஒரு கேடுகட்ட சமுதாயமாக மனிதகுலம் இருந்த காலகட்டத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களை ஆண்களை போன்ற உரிமைகளை பெற்றுக்கொண்டு சொத்துரிமை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். அதை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணியவர் மூமீன்கள், முஸ்லீம்கள், ஆண்கள் பெண்கள், கருப்பன் வெள்ளையன், எல்லோரும் கடவுள் முன்னாடி சமம், எல்லோரும் ஒருதாய் மக்கள், எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, எல்லாருக்கும் உரிமைகள் உண்டு. ஒரு கருப்பர் தான் ரசூல்லாவினுடைய முகம்மது நபியினுடைய தொழுகைக்கு மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர் வேலையை செய்தார். எல்லா வெள்ளைத்தோளுடைய மக்களையும் தொழுகைக்கு அழைக்கின்ற கண்ணியமிக்க பதவி ஒரு கருப்பருக்குத்தான் ரசூலுல்லா கொடுத்திருந்தார்கள். சமூக நீதியை பேணினார்கள். ஒரே வரிசையில் ஒரே தட்டில் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள், ஒரே படுக்கையில் படுப்பார்கள், ஒரே தராதரம், எல்லோருக்கும் ஒரே தராதரம் தான், ஏற்றத்தாழ்வே கிடையாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்களால் அந்த சமூக நீதியை கொண்டு வர முடியவில்லையே. இன்னைக்கு வரைக்கும் சமீபத்தில் கூட தமிழகத்தில் நடந்துச்சு, இறந்து போன ஒருத்தருடைய பிணத்தை எங்கள் தெருவில் தூக்கி கொண்டு போகக்கூடாது, சாதி வெறி. ஒரு இறந்து போயிட்டா, ஒரு மனுஷன் செத்து போயிட்டாரு, அவருடைய பிணம் எங்கள் தெருவில் வரக்கூடாது. அவர் அந்த அளவுக்கு அவர் நல்ல மனுஷனாக வாழ்ந்திருந்தா கூட
அவர் இந்த குளத்துல பிறந்துட்டாருங்கிறக்காண்டி அவங்க தெருவில் போறதுக்கு அனுமதி இல்லை. ஒரு கேடுகட்ட கெட்ட அயோக்கியன் ஒருத்தருப்பா, அவன் வந்து ஆக கேவலமான வேலைகள்லாம் செஞ்சிருப்பான். அந்த சாதியில் அவர் பிறந்துட்டாருன்னா அவருக்கு எல்லா தகுதியும் கிடைச்சிருது. சரியாக நல்ல மனுஷனா ஒருத்தர் வாழ்ந்தால் கூட அவர் இந்த சாதியில பிறந்துட்டாருன்னு சொல்லி அவர் இழிவாக பார்க்கிறான். இப்படிப்பட்ட சாதிய வேறுபாடு 2020 இன்றைக்கு நவ நாகரிக டிஜிட்டல் இந்தியாவிலேயே உன்னால் சாதி வேறுபாடை ஒழிக்க முடியல. தாழ்ந்த சாதி ஊபி பீகார் மாதிரியான வட மாநிலங்கள்ல தலை விரித்து ஆடுகிறது. சிறுநீரை வாயில் சிறுநீர் கலைக்கிறான், பலம் திங்க வைக்கிறான். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு ஒரு சாதியில் பிறந்துட்டார்கள் என்று சொல்வதால் அவர்களை இழிவாக நடத்துகிறான். உயர்ந்த சாதி என்று சொல்லிக்கொண்டு அதிகாரம் செலுத்துகிறான். இப்படிப்பட்ட வேறுபாடை ஒன்னால 2020 ஒழிக்க முடியல. ஆனால் முகம்மது என்கிற ஒரு மனிதர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு சாதி வெறி, குலப்பெருமை, இனப்பெருமை, மொழிப்பெருமை எல்லாம் நிறவெறி இனவெறி என்று வேரூன்றி போயிருந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உடச்சு தவிடு முடியாக்கினார், புரட்சியை ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் தான் முகம்மது. அவரை இழிவுபடுத்துறோம்னு சொல்லி உங்களை நீங்களே இழிவுபடுத்திக்கிறீங்களா? அவரை இழிவுபடுத்தி கார்ட்டூன் போடுவது மூலம் என்ன நீங்கள் செஞ்சிருக்கிறீங்கன்னா, முஸ்லீம்கள் இன்னும் அதிகமாக முகமது நபியை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய கவனம் இப்போது யாருப்பா, அது ஏன் இப்படி பிரச்சனையாவது, யார் அந்த முகமது, இந்த முகமதுங்கிறது யாரு, எதுக்கு எத்தனையோ அநியாயம் நடக்குது. இந்தியாவில் கூட பாபர் மஸ்ஜித் அநியாயமாக முஸ்லீம்கள் கையை விட்டு ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்போது கூட முஸ்லீம்கள் சிறு சலனம் கூட செய்யவில்லை. எதை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம்களுடைய உரிமை பறிக்கப்பட்ட போது என்ற எல்லாத்தையும் நீங்கள் அபகரித்து கொண்டாலும் அமைதி காத்த இந்த முஸ்லீம்கள் ஒரு மனிதரை கண்ணால் பார்க்கவில்லை. அந்த மனிதர் எப்படி இருப்பார் என்று எங்களுக்கு தெரியாது. அந்த முகமதை நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் உயிரை விட ஒருவரை நேசிக்கிறாங்களே, அவரை இழிவுபடுத்தி ஒரு கார்ட்டூன் போட்டுட்டா உலகம் பூரா கொந்தளிக்குதே, யார் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகம் பூரா ஒரு பார்வை திரும்பி இருக்கிறது. இதுதான் நீங்கள் கண்ணியப்படுத்துகிற வேலையை இழிவுபடுத்தா நினைச்சு செய்கிறீங்க. இன்னும் அதிகமாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி படிக்கிறார்கள், தேடி பார்க்கிறார்கள். கடந்த ஒரு வாரத்தில் கூகுளில் அதிகமாக தேடப்பட்டது ஹூ இஸ் முகம்மது, இந்த முகம்மதுனா யாரு அப்படின்னு தான் கூகுளில் அதிகமாக தேடி இருக்கிறான். முகம்மதை பற்றி படிக்கிறான், தேடி பார்க்குறான், யாருப்பா அவர், முகம்மதுங்கிறாங்களே யார் அவர், ஏன் உலகமே பிரச்சனையாவது, அவரை தொட்டா உலகம் பூரா கொந்தளிக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு தேடுறான், படிக்கிறான், படித்து வியப்படைகிறான். ஒரு மனுஷனை பார்க்கல, அவர் எப்படி இருப்பாருன்னு இவங்களுக்கு தெரியாது. அவருடைய அவர் சொன்ன கொள்கையை ஏற்று அவர் இவ்வளவு நேசிக்கிறாங்களே, இப்போ எப்படிப்பட்ட மனுஷனை அவர் வாழ்ந்திருப்பாரு, அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்று அப்படி மக்கள் அலையலையாக இஸ்லாத்தை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தான் நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் உங்கள் ஃப்ரான்ஸில் என்ன நடந்துச்சு, கடந்த 9ஆம் தேதி ஒரு அம்மையார், 75 வயது மிக்க சோஃபியா என்கிற ஒரு அம்மை, ஒரு பாட்டிமா, அவங்க வந்து பிணை கைதியாக கருப்பின மாலி என்கிற ஒரு புரட்சி கும்பலால் பிணை கைதியாக பிடித்து செல்லப்பட்டு 4 ஆண்டுகள் கைதியாக இருக்கிறாங்க. இந்த பிரான்ஸுக்கும் அவங்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனையில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இவங்களை கைதியாக பிடிச்சிட்டு, பிணைய கைதியாக பிடிச்சிட்டு போயிடறாங்க. 4 வருஷம் அந்த மாலிங்கிற அந்த புரட்சி கும்பல் இடத்துல இவங்க இருக்கிறாங்க. 4 வருஷம் கழிச்சு இன்றைக்கி விடுதலையாகி கடந்த வெள்ளிக்கிழமை வெளியே வந்தாங்க. அவங்க வெளியில் வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கு வந்த பிறகு அவங்க முதல்ல சொன்னது என்ன தெரியுமா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், என்னுடைய பேர் சோஃபியா இல்லை, நான் மரியம் என்று என்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இந்த ஃப்ரான்ஸில் நடந்த இந்த படுகொலை சம்பந்தமாக இந்த அதிபர் ஒரு மதவெறி வெறுப்புணர்வு பேச்சு பேசினார்ல, அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இன்றைக்கு. அதுதான் இந்த எல்லா பிரச்சனைகளையும் விட வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது. 75 வயதுடைய அந்த மூதாட்டி கடைசி கால கத்தோலிக்க மதத்தை, வெள்ளை தோளுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்து 75 வயதான அந்த பாட்டிமா எதுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறனோ, என்ன நிர்பந்தம், அதிலே வந்து அம்மா தெளிவாக சொல்லுது, நான் வந்து அந்த கைதிகள் இடத்துல பிணை கைதியாக போயிட்டேன், அப்பயே நான் இஸ்லாத்துக்கு வந்திருப்பேன், அப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் வாளுக்கு பயந்து கைதியாக இருந்து மிரட்டப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு பொய்யான பிரச்சாரம் பண்ணுவீங்க, அதனால தான் நான் சுதந்திரமாக விடுவிக்கப்பட்டு என்னுடைய தாய் மண்ணில் கால் வைத்த பிறகு நான் பகிரங்கமாக அதை பிரகடனப்படுத்துகிறேன்
நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், அதுக்கு காரணம் நீங்கள் கேவலமானவர்கள், நீங்கள் தோளில் வெண்மையாக இருக்கிறீங்க, வெள்ளை தோளுடையவர்களாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய சிந்தனை கேவலமாக இருக்கிறது. ஆனால் என்னை கைதியாக பிடித்து சென்ற அந்த கருப்பின மாலி புரட்சியாளர்கள், அவர்கள் முஸ்லீம்கள், கருப்பினத்தவர்கள், அவருடைய தோல் வெளித்தோற்றம் கருப்பாக இருக்கிறது, ஆனால் அவர்கள் உள்ளம் அவ்வளவு தூய்மையானது. என்னை ஒரு இடத்தில் கூட அவள் கண்ணிய குறைவாக நடத்தலை, அவ்வளவு மரியாதை என்னிடம் நடந்து கொண்டார்கள். அந்த 4 ஆண்டுகள் நான் கைதியாக இருந்த 4 ஆண்டுகளில் அவர்களிடம் எந்த ஒரு மோசமான நடவடிக்கையை பார்க்க முடியவில்லை. அவ்வளவு நேர்மையாளர்களாக அவங்க இருக்கிறாங்க. 5 நேரம் தங்களுடைய முகங்களை, உடலை கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்றாங்க. வெளித்தோற்ற தோல்தான் கருப்பாக இருக்கிறதே தவிர உடல் சுத்தத்தில் அவர்கள் அவ்வளவு தூய்மை பேணக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப விமர்சனம் பண்றாங்க, அவ்வளவு சலாகித்து சொல்றாங்க. இவ்வளவு பட்டியலிட்டு நீங்க கிறிஸ்தவர்களை விட அவர்கள் ஈசா நபியை, இயேசுவை அதிகம் போற்றுகிறார்கள். மரியம், நீங்க மேரி என்பதை விட அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அவ்வளவு அளவு கடந்து நேசிக்கிறார்கள், அவ்வளவு அளவு கடந்து மதிப்பு வைத்திருக்கிறார்கள். நீங்கள் கண்ணியப்படுத்துவதை விட அவர்கள் அதிகமாக இயேசுவை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் நான் என்னுடைய பெயரை மரியம் என்று மாற்றிக்கொண்டேன்னு சொல்லி அந்த பாட்டிமா வந்து இன்னைக்கு பத்திரிகையில் பேட்டி கொடுக்குது, ஒரு கடிதம் எழுதுது அந்த 75 வயது மூதாட்டி பிரான்ஸ் அதிபருக்கு. இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய இந்த வெறுப்புணர்வெல்லாம் நீங்கள் நீங்கி ஒரு நாள் இந்த இஸ்லாத்தினுடைய வெளிச்சத்திலே சூரியன் உதிக்கும், பிரான்ஸில் சூரியன் உதயமாகும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. 75 வயசு பாட்டிக்கு என்னங்க தேவை? இதுவே ஒரு இளம் பெண்ணாக இருந்தால் பணத்தாசை காட்டினாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி, லவ் ஜிஹாது அதுக்காண்டி மாறிடுச்சு, இதுக்காண்டி மாறிடுச்சுன்னு சொல்லி ஒரு இளம் பெண் இஸ்லாத்துக்கு வந்தால் இப்படி போய் பிரச்சாரம் பண்ணுறது. அந்த மாலியில் இருக்கும்போதே அவங்க மாறி இருந்தாங்கன்னா பரவாயில்லை, இவங்க வந்து மிரட்டி இருப்பார்கள், கொலை செய்தோடு மிரட்டி வாளை காமித்து துப்பாக்கி காமிச்சு மிரட்டி இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. அது எந்ததுக்கும் இடம் கொடுக்காம ஒரு பாட்டிமா 75 வயசு பாட்டி எதுக்கு லவ் ஜிகாது பண்ணதா? 75 வயது பாட்டி யாரை லவ் பண்ணுச்சு, ஜிகாது பண்ணுச்சு? அது இஸ்லாத்தை நேசித்து இஸ்லாத்தை லவ் பண்ணி வந்திருக்குது அந்த பாட்டிமா. சொந்த நாட்டுக்கு பிரான்ஸுக்கு வந்த உடனே எந்த அச்சுறுத்தலும் இல்லாத நிலையில் அது தனக்கு பிரகடனப்படுத்துது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மனமாற ஏற்றுக்கிட்டேன், காரணம் உங்கள்கிட்ட நேர்மை இல்லை அவங்கள்ட்ட நேர்மை இருக்குது அப்படிங்குது. இதுதான் இஸ்லாத்துடைய வெற்றி. நீ 1000 கேலி சித்திரம் போடு, நீ 1000 அவதூறுகளை சொல்லு, ஒரு முகம்மது என்கிற அந்த மனிதர் மீது உனக்குள்ள வெறுப்புணர்வை, உன்னுடைய அரிப்பை நீ தீர்த்துக்கொள், ஆனால் இஸ்லாம் பரவிக்கொண்டே தான் இருக்கும். இது அல்லாஹுடைய மார்க்கம், இது அல்லாஹுவினுடைய ஜோதி. உங்களுடைய வாய்களால் இந்த காஃபிர்கள் அந்த ஜோதியை ஊதி அணைக்க பார்த்தாலும் அல்லாஹ் அந்த ஜோதியை பரிபூரணப்படுத்துவார். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு உலகம் இந்த சம்பவங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். மறுபடியும் நாங்கள் சொல்லிக்கொள்வது, மத வெறியர்கள் வெறி பிடித்தவர்கள் யார் என்பதை மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு முஸ்லீமும் இன்னொரு மத நம்பிக்கை, ஒரு மத கடவுளை நீங்கள் புனிதமாக நம்பக்கூடியதை கேலி செய்கிற மாதிரி, விமர்சனம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு துரும்பை கூட நகர்த்த மாட்டான். எந்த ஒரு முஸ்லீமும் முஸ்லீம் நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தவனை நீ அல்லாஹ் அக்பர் என்று சொல்லு என்று அடித்து கொள்ள மாட்டார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று கத்தியை காட்டி மிரட்ட மாட்டார்கள். நாங்கள் எங்களுடைய வழிபாடுகளை நாங்கள் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களை பார்த்து தான் மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். எங்களுக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் முகமது நபியை பற்றி பேசுவதை விட நீங்கள் இது மாதிரியான கேலி சித்திரம் போட்டு இதை இழிவுபடுத்துகிற நினச்சி இந்த மாதிரி நீங்கள் சில வேலைகளை செஞ்சதன் மூலமாக இன்றைக்கு மக்களே தேட ஆரம்பிக்கிறாங்க, யார் இந்த முகமதுனே யார் அப்படின்னு மக்களே தேடுகிற அளவிற்கு ஒரு வழிவகையை நீங்கள் தொடர்ந்துருக்கிறீங்க. இன்றைக்கு எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய தலைவர்கள் தொடர் பிரச்சாரங்களை எடுத்திருக்கிறாங்க, முகமது நபியினுடைய சிறப்புகளை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரு புதிய உத்வேகத்தோடு இன்றைக்கு முஸ்லீம்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த இடத்துல கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறனும், இந்த பிரான்ஸ் என்கிற நாடு தொடர்ச்சியாக இது போன்ற மதவெறி சம்பவங்களை, வெறுப்புணர்வுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் இவருடைய பொருளாதார ரீதியில் இவர்களுக்கு இடைஞ்சல்களை நாம் கொடுக்க வேண்டும், அது தவறில்லை. நம்முடைய உணர்வை காயப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டு குத்துன்னு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அதை இஸ்லாம் சொல்லவும் இல்லை. நமக்கு அவனுக்கு பிடிக்கல,
உனக்கு முஸ்லீம்கள் வெறுப்பா இருக்குதுல்ல, முகமது எப்படி வெறுக்கிறீல, எங்களிடத்துல நீ வந்து எந்த வியாபாரமும் பண்ண வேண்டாம், உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல, முஸ்லீம்களை வெறுக்கிற, முகமது நபியை வெறுக்கிற, கேலி பண்ணுற, கார்ட்டூன் போடுற, போட்டுக்கோ, நாங்கள் உங்கள்ட்ட வந்து ஒதுங்கிக்கிறோம் அவ்வளோதான், நாங்கள் உங்களை எந்த துன்புறுத்தலும் செய்யலை, நீங்கள் எங்களை கேலி பண்ணுறதுனால பதிலுக்கு நாங்கள் மதிக்கக்கூடிய ஈசா நபியை, மரியமை, நாங்கள் வந்து அளவு கொண்டது நேசிய நபிமார்களுடைய அந்தஸ்து வைத்திருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாமையோ மோசஸையோ யாரையும் நாங்கள் இழிவாக பேச மாட்டோம், கேலி சித்திரமா பண்ண மாட்டோம், யாரையும் நாங்கள் வரம்பு மீறி இது போன்ற விஷயங்களில் ஈடுபட மாட்டோம், நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உலக நாடுகள், முஸ்லீம் நாடுகள் இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. பிரான்ஸ் பொருட்களை எல்லாம் புறக்கணிக்க வேண்டும் என்கிற முடிவெடுத்து பல பெரும்பெரும் நிறுவனங்கள் கத்தார் மாதிரி, துருக்கி மாதிரி பெரிய முஸ்லீம் நாடுகள் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய பொருட்கள், விற்பனை பொருட்கள் எல்லாம் குப்பையில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியில் இனிமேல் நாங்கள் உங்கள்கிட்ட எந்த பொருளை, பிரான்ஸ் பொருளை வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை என்று உறுதி எடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு வந்த உடனே பிரான்ஸ் ஆட்டம் கண்டு போச்சு. ஏன்னா பெரும்பாலும் பிரான்ஸுடைய நிறுவனத்துடைய கன்சியூமர்கள், கஸ்டமர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நாடுகள் தான். பெரு பிரபலமான யூபி சாஃப்ட் ஒரு கேம், வீடியோ கேம் கம்பெனி, அதனுடைய பெருமளவு விற்பனை வந்து முஸ்லீம் நாடுகளில் தான் இருக்குது. ரெனால்டோன்னு சொல்லி ஒரு கார் கம்பெனி இருக்குது, அது பிரான்ஸுடைய கம்பெனி, அதனுடைய கார் உற்பத்தி விற்பனை எல்லாம் அரபு நாடுகளில் தான் அதிகமாக போயிட்டுருக்குது. அப்போ இன்றைக்கு அதிரடியான ஒரு முடிவு அறிவித்ததன் மூலமாக ஆட்டம் கொண்டு போய் இப்போ கொஞ்சம் பம்பிக்கிட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் முஸ்லீம்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த பிரான்சினுடைய பொருட்கள் என்னெல்லாம் அவருடைய பொருட்கள் என்பதை ஸ்க்ரீனில் நாங்கள் போடுறோம். இது போன்ற பொருட்கள் கேரிஃபோர், முக்கியமாக சொல்லப்போனால் கேரிஃபோர் சூப்பர் மார்க்கெட்டு, இந்த ரெனால்டு காரு, யூபி சாஃப்ட் கேமிங்ஸு, இந்த மாதிரியான பல்வேறு பொருட்கள் நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பிரான்ஸ் பொருட்களாக இருந்தால் அதை வாங்கவோ விற்கவோ வேண்டாம் என்று நாம் உறுதிமொழி எடுத்தால் பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு பெரிய ஒரு அடி விழுகும் போது தான் அவர்களுக்கு கொஞ்சம் உரைக்கும். இல்லை என்றால் பெரிய தங்களை என்னமோ பெரிய பரிசுத்தவனமாக நினச்சிக்கிட்டு கருத்து சொந்தங்கிற பெயரில் அது அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னால் நாம் அவங்கள மாதிரி இப்படி தரங்கட்டு இறங்க வேண்டியதில்லை. ஜென்யூனாக நம்முடைய கருத்து சுதந்திரம், ஒரு பொருளை வாங்குறது வாங்காமல் இருக்கிறது என்னோட சுதந்திரம், எனக்கு இந்த பொருள் வேணாம், நான் வேறு பொருள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நாம் முடிவெடுத்திருக்கிறோம். இது யாரையும் இழிவுபடுத்தியதாக வராது, நம்ம எதிர்ப்பை மாத்திரம் இங்கே தெரிய வைக்கிறோம். அவங்க முகமது நபியை இழிவுபடுத்திட்டாங்க, நாங்கள் இயேசுவை இழிவுபடுத்தவோமோ நாங்கள் போகலை, இதுக்கு பேர் தான் மதம் வெறி, நாங்கள் அப்படி பண்ணவில்லை, நீ எங்கள் முகமது நபியை இழிவுபடுத்தின, உனக்கு நான் எதிர்ப்பை தெரிவிக்கணும், அதே நேரத்தில் உங்களை நாங்கள் உங்கள் லெவலுக்கு தரங்கட்டு இறங்க மாட்டோம், நாங்கள் ஜென்யூனாக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம், உங்களுடைய பிரான்ஸினுடைய எந்த பொருட்களையும் வாங்க மாட்டோம் என்கிற உறுதிமொழி எடுத்தவர்களாக அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அனைத்து முஸ்லிம்களையும் கோரிக்கையாக கேட்டுக்கொண்டு